பாருங்க, வெளியில இருந்து வரும்பொழுது அந்த பேக்கை விட்டுட்டு நான் இன்னொரு பேக்கை எடுத்துட்டு வந்தேன். ஒருத்தர் இப்படிதான் தினமும் பண்ணுவாராம் பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுது அந்த பேக்கை வெளியில வச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இன்னொரு பேக்கை எடுத்துட்டு வருவாராம். அது எதுக்காக அப்படி செய்வார்னா, அவருக்கு ஒரு நினைப்பூட்டுதல், ஒரு ரிமைண்டர். ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை, அங்க இருக்க தலைவலி, இதெல்லாம் வெளியில விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது அதை கொண்டு வராம புது மனுஷனா வரணும். அதுபோல ஆபீஸ்க்கு போகும் பொழுதும் வீட்டில் இருக்கிற காரியங்களை வீட்டோடைய வச்சுட்டு ஆபீஸ்க்கு புது நபரா போகணும் அப்படின்றத அவருக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக இப்படி செய்வாராம். இது ஒரு நல்ல பிராக்டிஸ். இன்னைக்கு பலர் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன், பிரச்சனை, அது மட்டும் இல்லை, நான் யார் தெரியுமா ஆபீஸ்ல, எனக்கு இல்லை எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா, இதையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து காமிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதுபோல் வீட்டில் என்ன நடக்குதோ அதை ஆஃபீஸில் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம பிரயோஜனம் இல்லை, எஃபிஷியன்சி அதை வந்து தடை பண்ணும். அதனால் இன்றைக்கு வெளியில் இருக்க பிரச்சனையை வெளியிலேயே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது புதிய நபர்களாய் வருவோம். உங்களுக்காக உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள் ஆவலா இருக்கிறாங்கன்றத நீங்க மறந்துடக்கூடாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியின். இவர்கள் வாழ்க்கைகளிலே ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படட்டும். இவர்கள் முகங்கள் பிரகாசமடையட்டும். ஆசீர்வதியின். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேவ் எ கிரேட் டே.